தமிழகத்தில் மினி கிளினிக்குகள் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். சென்னை ராயபுரத்தில் மினி கிளினிக்கை திறந்து வைத்து பேசிய முதலமைச்சர், கிராமப்புறங்களில் 1400, நகர்ப்புறங்களில் 200, சென்னையில் 200, நடமாடும் மினி கிளினிக்குகள் 200 என மொத்தம் 2000 மினி கிளினிக்குகள் இத்திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். அதன் முதல் கட்டமாக 630 மினி கிளினிக்குகள் இன்று முதல் செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். சென்னையில் மட்டும் முதல் கட்டமாக 47 மினி கிளினிக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் இவை செயல்படும். மருத்துவர், செவிலியல், சுகாதார பணியாளர் என 3 பேர் இதில் பணியமர்த்தப்பட்டு இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், மகப்பேறு, இரத்த சோகை உள்ளிட்டவற்றிற்கு சிகிச்சை அளிக்க உள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி, மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.